உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? நம்ம பேரை மேல இதுக்கப்புறம் யாராவது கை வைக்கிறதுக்கு பயப்படணும். எல்லாத்தையும் அவன் பாத்துக்க மாட்டி, நீ பேசாம கொஞ்சம் அமைதி ஏற. சீக்கிரமே அவங்க போயிடுவாங்க, நீங்க வாங்க. விஜய், யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. விஜய், வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. இதோ சுந்தர் குட்டி வந்துட்டான். சுந்தர், எங்கம்மா போனீங்க? நானும் ஃப்ரெண்டும் பார்க்குக்கு போனும், அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வந்தோம். எங்கப்பா போனே? போன் எங்க? போன் தொலைஞ்சு போச்சுப்பா, அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் எல்லாம் பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்பா, யாருன்னு தெரியல, ஒருத்தர் சுந்தர கடத்தி வச்சிருக்கேன்னு போன் பண்ணி மிரட்டினப்பா. நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். உங்க நம்பர்ல இருந்து பேசினதுனால உண்மையை நம்பிக்கிட்டு மயூர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம்பா. எவனோ என் போன திருடி வச்சுக்கிட்டு சுந்தர கடத்திட்டேன்னு உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கான். எப்படியோ சுந்தருக்கு ஒன்னும் ஆகலல, அதுவே போதும். ஏதோ ஒரு கந்திருஷ்டி மாதிரி ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்கப்பா. விஜய், இப்படி இல்லாத காரணத்தை சொல்லி என்ன மிரட்டினது யாரா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா அவன் பேசினா? இப்படி பயமுறுத்தனா கேக்குற பணத்தை கொடுத்துருவாங்களேன்னு போனை திருடிட்டு மிரட்டிருக்கான். யாரா இருக்கும்? இப்பெல்லாம் திருடனுக்குதான் புதுசு புதுசா ஒரு டெக்னிக்க கண்டுபிடிக்கிறானுப்பா. எப்படியாவது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாரையும் பதற வச்சவன சும்மா விட கூடாது. விஜய், வா உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க? எனக்கு இன்னும் பதட்டம் குறையவே இல்ல. என்னம்மா இது? இந்த மாதிரி போன் கால் எல்லாம் கண்டுக்க கூடாதுமா. இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆற? எப்படிப்பா, சுந்தர்னு சொல்லும் போது என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரிம்மா, நீ போ, போய் ரிலாக்ஸ் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா தங்கு. அப்பா, அம்மா, ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் பா. வாங்கம்மா. அட பரவாயில்லடா, எனக்கு மனசே சரியில்லடா. நான் இருக்கிறப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப என் மனசே ஒரு நிலையில இல்லடா. என்ன உலக, என்ன மனுஷனுகளோ. உட்காருங்கப்பா. இத இப்படியே சும்மா விடக்கூடாதுப்பா. யார் பண்ணாங்கன்னு உடனே கண்டுபிடிக்கணும். மாப்பிள, ரொம்ப யோசிக்காதீங்க. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அது யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்லயே ஃபேமஸா இருக்கிற என்னையும் என் பேரனையும் கடத்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கானே,
அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் மாப்பிள. விஜய், அப்பா இத லேசில் விட்டுற மாட்டேன், நீ கவலைப்படாம இரு. இதுக்குதான் மாப்பிள்ள வீட்டுல பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். நீங்க ஆளாளுக்கு ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால நடுவுல பூந்தி அவனை இதெல்லாம் செஞ்சிருக்கான். எடுத்துக்கங்க மாப்பிள்ள. வேண்டாம். எனக்கு வேணாண்டா. விஜய், யாரோ பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன்பா. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இருக்கிறப்ப யாருக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள, நான் கிளம்புறேன். நான் கமிஷனர் கிட்ட பேசி அன்அபிஷியலாவே இதை மூவ் பண்றேன். சரிம்மா. தாய்மா, இசைய தைரியமா இருக்க சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, நான் வரேன். வரேங்க. கவலைப்படாத விஜய், அப்பா நான் இருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நானும் உன் அம்மாவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. தைரியமா இரு, இதையே நினைச்சிட்டு இருக்காத. கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பயந்துட்டியாமா? ஆமா செல்லம், இனிமே நீ அம்மா இல்லாம எங்கேயும் போக வேண்டாம், சரியா? நான் ஃப்ரெண்டு கூட தினமா இருந்தேன், உன்னை யாரும் ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டாங்க, நீ ஏமாந்துட்ட. இல்ல பட்டு, அவங்க என்ன ஏமாத்தி இருந்தாலும் அம்மா பயந்துட்டல்ல. அம்மாவோ அப்பாவோ இல்லாம இனி நீ எங்கேயும் போக கூடாது, ஓகேவா? ஸ்கூல் ஓபன் ஆயிட்டா, நான் போவேனாமா? ஸ்கூலுக்கு அம்மா வந்துட்டு உன்னை திரும்பவும் கூட்டிட்டு வந்துடுவேன். அப்ப நிஜமாவே யாரோ கடத்திட்டு போயிடுவாங்களாமா? தங்கம், ஏமா குழந்தைய பயமுறுத்துற மாதிரி பேசுற? சுந்தர் குட்டி, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மா சொல்றாங்கன்னு பயப்படாதீங்க. போன்ல அம்மா கூட பேசுனது யார் பாட்டி? அவன் யாரோ பயந்தாங்கொள்ளி கோழ. அதான், யாருன்னு சொல்லாம போனை மட்டும் திருடி வச்சுக்கிட்டு மிரட்டி இருக்கான். ஆமா பாத்தி, அம்மா தான் உங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க தூங்குங்க செல்லம். தூக்கம் வரல பாத்தி, நான் அக்கா கிட்ட போறேன். பாத்து நீங்களா இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? என்னால முடியலாத்த. சுந்தர ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம பயப்படாத இசை, நீ நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் உன்னை ஃபோன் பண்ணி மிரட்டல. எல்லாத்துக்கும் காரணம் முத்தையா தான். ஆமா, அவன் தான் ஆள் வச்சு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். என்ன இங்கிருந்து விரட்டுறதுக்காக சுந்தர் உங்க அப்பா கூட இருக்கும்போதே கடத்திட்டேன்னு சொல்லி உன்னை மிரட்டி இருக்கான். இத அந்த ஆள் உங்ககிட்ட சொன்னாரா? என் புள்ள சுந்தர ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினாரா? பேரன, நான் தாண்டி கடத்தி வச்சிருக்கேன். உன்னாலதாண்டி சின்னத்தாயி, அவன் திரும்ப வர்றது உன் கையில தான் இருக்கு. இசை உன்னை தேடினாலும் கிடைக்காத தூரத்துக்கு நீ போயிடணும். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பெத்த பொண்ணு மேலேயே பாசம் இல்லாத எனக்கு உன் பேர மேல பாசம் இருக்குமான்னு நீ யோசிச்சு பாரு.
அவனுக்கு பிரச்சனையே நான் தான். எங்க விஜய் மனசு மாதிரி என்னை ஏத்துப்பானோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து செத்துக்கிட்டு இருக்கான். நில்லு இசை, எங்க போற? இப்பவே அவங்ககிட்ட போய் கேட்க போறியா? ஆமா, இத அப்படியே விட்டுடக்கூடாது. பண்றதையும் பண்ணிட்டு விஜய் முன்னாடி என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவன் இன்னைக்கா இசை நடிக்கிறான். நீங்க ஏன் அத்தை விஜயும் அப்பா அம்மா இருக்கும் போது சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தா ஆமா நான் தான் மிரட்டினு முத்தையா ஒத்துக்குவானா? இல்ல விஜய் தான் நான் சொல்றத நம்பிடுவானா? இத நானே முத்தையா கிட்ட பேசிக்கிறேன். இல்ல, நம்ம ரெண்டு பேரும் போய் கேப்போம். நீங்க மட்டும் போனா எதையாவது சொல்லி உங்களை பயமுறுத்துவாரு. இல்ல இசை, ஏன் அப்படி செஞ்சேன்னு அவங்கிட்ட கேட்கவே கூடாது. அப்படியே ரொம்ப நல்லவனா பிளேட்டையே மாத்தி விட்டுருவான். இன்னும் சொல்ல போனா நான் தான் பண்ணேன்னு கூட விஜய் கிட்ட நிரூபிப்பான். அவர் தானே தெரிஞ்சும் நம்ம கேட்காம இருந்தா எப்படி அத? இப்ப நம்ம அமைதியா இருந்தா இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. இனி முத்தையா எதுவும் பண்ணாத மாதிரி நான் அவனை சரி பண்றேன். என்னம்மா அப்படி பாக்குற? முத்தையாவை கண்டாலே பயந்து நடுங்கிறவ தைரியமா பேசுறாளேன்னு பாக்குறியா? நான் அவனுக்கு பயந்து ஒதுங்கிறதே உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். குட்ட குட்ட குனிய போய் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆட்டத்தை நான் நிறுத்துறேன். நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமாமா, உன்னோட அத்தை தான். உங்களுக்காக எதையும் செய்வேன். முத்தையாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ கவலைப்படாம இரு. தேவி நில்லு. சிவகாமியை விட்டு நீ விலகி இருக்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணா இருந்த. இப்ப அவளோட சேர்ந்து ஏன் இப்படி மாறிட்ட? என் அம்மாவை யாரும் குறை சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்க அம்மா இந்த பூமியில பிறந்ததே பெரிய குறைதான். அது தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? சீக்கிரமே வீட்டை விட்டு போயிருவா. அத வர்ற பாரு, இப்ப அவ எங்கிட்ட வந்து முத்தையா இனி இப்படி பண்ணாத என் குழந்தைகளை விட்டுருன்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ண கசக்கி கெஞ்சி அழுவா பாரு. ஏங்க, இந்த சான்ஸ விட்டுறாதீங்க. இத்தோட அவ இந்த ஊரை விட்டே போயிடணும். வர வர அவ மூஞ்ச பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. எப்படிதான் விஜய் இவ வயித்துல வந்து பிறந்தானோ தெரியல. சொல்லாம கொல்லாம இங்கிருந்து ஓடி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. நீ உன் உயிரை விட பிள்ளைங்க மேல அதிகமா பாச வச்சிருக்கிற அவங்களுக்கு தாண்டி நல்லது. இத பாரு, குழந்தைய பெத்து போட்டுட்டு உன் உசுர காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து ஓடுன பாத்தியா? திரும்பி நீ வர வரைக்கும் நாங்க நல்லவங்களாதான் இருந்தோம். மறுபடியும் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தப்பு பண்ணவே ஆரம்பிச்சோம். சின்ன தாயி, நல்லது பண்றதா நினைச்சு நீ தான் இசையோட நிம்மதிய கெடுக்கிற. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
என்னடி இவ எப்படி இழுக்கிறா? இப்போ உன் முன்னாடி நிக்கிறது உங்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச தாயமானு நினைச்சிட்டு இருக்கியா சிவகாமி? நான் உன்னை ஒழிச்சு கட்ட வந்த சின்ன தாயி. ஏய், நீ சின்ன தாயி, 100 ஏக்கர் நிலத்தை ஊர் ஜனங்களுக்கு தூக்கி கொடுத்ததுனால அவங்க உன்னை உத்தமீன் ஏத்திட்டாங்கல்ல, அந்த தைரியத்துல பேசுறியா? ஏய், உன் முன்னால நிக்கிறது முத்தையாடி, உன்னை அழிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிற. ஆக்கறதுக்கும் அழிக்கிறதுக்கும் சேர்த்து பிறந்தவதான் பொம்பளை, அது தெரியுமா உனக்கு? பொம்பளை பொறுமை இழந்தா பூமியில யாராலையும் தாங்க முடியாது. அப்போ எது நடந்தாலும் ஏத்துக்கலான்ற முடிவுக்கு நீ வந்துட்ட. இந்த முத்தையா மேல இருக்கிற பயம் உனக்கு போயிருச்சு இல்லடி? உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அது போக போறது ஒரு முறைதான். போற உயிரை புடிச்சு வைக்க யாராலையும் முடியாது. அதுக்கப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? ஏய் சிவகாமி, இவ இவ மனசுக்குள்ள இருக்கிற பயத்தினாலதான் இப்படி பேசுறா. அவளை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவள் இங்கிருந்து போச்சு. என்ன பார்த்து பேசு முத்தையா, இனிமே என்ன பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா தெரிய வேண்டிய எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிடுச்சு. என் மருமகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த ஊர்ல என்ன ஓடுகாலின்னு பட்டம் கட்டினீங்களோ அதே ஊர்ல கடவுள் சன்னிதானத்துல என் மகன் என்ன அம்மான்னு ஏத்துக்கிட்டான். படுத்துட்டு பகல் கனவு கண்ட மாதிரி. ஐயோ, எதையாவது அவனுக்கு தெரியாம பண்ணிட்டா விஜய் உன்னை அம்மான்னு ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா? இல்ல அவன் தான் உன்னை அம்மான்னு கூப்பிட போறானா? அவன் என்ன மனசார கூப்பிடுறானோ இல்லையோ, அவன் என் புள்ளங்கிறதும் நான் தான் அவனை பெத்தவங்கிறதும் என் மேல எந்த களங்கமும் இல்லங்கறதும் அந்த ஊருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமே அது இதுன்னு சொல்லி காரணம் காட்டி என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு நீ மிரட்டின அறுத்து போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். பேசிட்டு இருக்க அனாதியா நின்ன ஒரு புள்ள தாச்சுக்கிட்ட வீரத்தை காட்டின ஆளு தானே நீ? அப்பவே நான் பயந்து ஓடாம உன் கதைய முடிச்சிருக்கணும். என் பிள்ளைக்கு அப்பவே உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்பவும் அது நடந்தாதான் உண்மை தெரியும்னா உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனா எனக்கு எதுவும் இல்லை, என் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனா உன் பொண்டாட்டி நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. முறைக்காத முத்தையா, என்ன நீ கொல்லவும் முடியாது, நீ என் கையால சாகவும் கூடாது. இனிமே நீ தான் எனக்கு பயப்படணும். அனாவசியமா என்ன கோவப்படுத்தாத. பொண்ணு இங்க இருந்தா அமைதியா இருங்க, இல்ல கிளம்பி போயிட்டே இருங்க. என்ன பதிலே பேசாம இருக்க? நான் வாழ்றது என் பிள்ளைங்களுக்காக. ஜெயிலுக்கு போனாலும் ஏன், நான் செத்தாலும் என் பிள்ளைங்களுக்காக தான். உன் சாவு எப்படி இருக்கும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னடி விட்டா பேசிட்டு போயிட்டு இருக்க? உன் பேச்சையெல்லாம் கேட்க இந்த முத்தைய என்ன சொம்ப நினைச்சுக்கிட்டியா? உன்னை எல்லாம் இதுவரைக்கும் விட்டு வச்சதே தப்புடி. ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு என்ன ஆனாலும் நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்க. உயிரோடு இருக்கும் போது சொல்றதுக்கும் செத்த பிறகு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இங்க இருந்து என்ன போக சொன்னீங்கல்ல, இனிமே நீங்க ரெண்டு பேரும் போக தயாராயிருங்க.
விஜய் இன்னும் உங்களை நம்புறான்னு அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டு அமைதியா ஒரு இடத்துல ஒரு ஓரமா இருந்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்ல. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த சின்ன தாய நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். என்னங்க இது, நம்மள பார்த்து பயந்த தாய்மாவா இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி பேசிட்டு போறா? ஐயோ ஐயோ, எனக்கு பயந்து போல இருக்கே. அவளே சாக துணிஞ்சிட்டேன்னு சொல்றல்ல, பாத்துக்கலாம். இந்த சூடு குறையிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு.